இன்றைய இளையவர்கள் பலரை தர்ம சங்கடத்திற்குள்ளாக்கும் ஒரு விடயம் இளநரை. இது சரிபாதிக்கும் மேற்பட்டோரை பாதித்திருக்கின்றது. இளையவர்களை அழகு என்ற வரையறைக்குள் கொண்டு வரும் இரண்டு விஷயங்களில் ஒன்று முகத்தோற்றம், மற்றொன்று தலைமுடி. அதிலே சிக்கல் வரும் பொழுது மனதளவில் அவர்கள் துவண்டு போக வாய்ப்புள்ளது என்கின்றன சில ஆய்வுகள். இது ஒருபுறம் இருக்க, இளநரை ஏற்பட மன அழுத்தமே காரணம் என்கின்றது மருத்துவம். இளநரைக்கு மரபை விட பிற காரணிகளே அதற்கு முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. உதாரணமாக, ஊட்டச்சத்து குறைபாடு, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, தவறான உணவு முறை போன்றவற்றை சொல்லலாம். ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்பட்டது என்றால் அதை சரி செய்ய மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்கும். இதிலே மரபு சார்ந்து இளநரை ஏற்பட்டால் அதை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. தலைமுடியின் எந்த ஒரு பிரச்சனையும் எப்போதும் அதன் வேரில் இருந்துதான் தொடங்குகின்றது. நரையும் கூட அப்படித்தான். இளமை காலத்தில் அளவுக்கு அதிகமாக நரை ஏற்படுவது குறிப்பாக நீளமான கூந்தல் இருந்து அதன் உட்பகுதி முடிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சுய மருத்துவத்தை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும். இதை தவிர்த்து இரத்த பரிசோதனை மூலம் இளநரையின் சரியான பின்னணியை கண்டறிய வேண்டும். யார் ஒருவர் காற்று மாசு நிறைந்த பகுதியில் அதிக நேரம் இருக்கின்றாரோ அவருக்கு இளநரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்கின்றது ஆய்வுகள். குழந்தைகள் அதுபோன்ற சூழலை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். மாறிவரும் உலகில் தூய்மையான காற்றை சுவாசிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகி வருகின்றது என்பதனால் இதற்கு வேறொரு தீர்வை மக்கள் நாடலாம். அது தினமும் காலை மற்றும் இரவு என இரு வேளைகளும் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது. இதன் மூலம் பிரச்சனையை எளிதில் தவிர்க்கலாம். இளநரை பிரச்சனை உள்ளவர்களை கவனித்தால் அவர்களது உணவில் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவுகள் அதிகம் இருப்பதை காணலாம். அதே போல அவர்கள் தேவையான அளவு பழங்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பார்கள். எனவே இது போன்ற பழக்கங்களை இவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கலை ஏற்படுத்தாத உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் புற காரணிகள் இருப்பது போல அகக்காரணிகளும் இருக்கும். அவற்றையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் இல்லாத காற்று, மாசுபாடில்லாத மகிழ்ச்சி மற்றும் நிறைவான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இவை உடலை மாத்திரமன்றி மனதையும் அழகாக வைத்திருக்க உதவுகின்றன.